உயிருக்கு பயந்து காணொலி காட்சி வழியே நீதிமன்றம் நடத்துவதாக கூறும் நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடிதம் எழுதியுள்ளார் நீட் தேர்வு அச்சத்தால் தமிழகத்தில் ஒரே நாளில் மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் இந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் சூர்யா இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மனசாட்சியை ஒழுக்குகிறது எனவும் கொரோனா தொற்று போன்ற உயிர் அச்சம் மிகுந்த பேரிடர் காலத்தில் கூட மாணவர்கள் தேர்வு எழுதி தங்கள் தகுதியை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படுவது வேதனை அளிக்கிறது எனவும் கூறியிருந்தார் உயிருக்கு பயந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவிடுகிறது என அந்த அறிக்கையில் சூர்யா குறிப்பிட்டிருந்தார் நீட் போன்ற மனு நீதி தேர்வுகள் மாணவர்களின் வாய்ப்புகளை மட்டுமின்றி உயிர்களையும் பறிக்கிறது எனவும் நடிகர் சூர்யா வேதனை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உயிருக்கு பயந்து காண்வழி வழியே நீதிமன்றம் நடத்துவதாக கூறும் நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதி ஏ பி சாஹிக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடிதம் எழுதியுள்ளார் சூர்யாவின் கருத்து நீதிபதிகள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேர்மை சிறத்தையை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து இந்திய நீதித்துறையின் மேன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி சுப்பிரமணியம் கூறியுள்ளார் இதனிடையே நடிகர் சூர்யாவுக்கு ஆதரவாக டி இன் ஸ்டாண்ட் வித் சூர்யா என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டாகி வருகிறது